ஷபீர் பாஜகவுடைய நடவடிக்கைகளை ஜனநாயகமற்றதுன்னு மற்றதுன்னு வைக்கக்கூடிய விமர்சனத்தை தள்ளி வச்சிரும் கட்சியின் கட்டமைப்பை கூட பலப்படுத்தி ஒரு முகத்தில் வச்சுக்க முடியாத கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தேசிய அளவிலான ஒற்றுமை அப்படிங்கிறத சாத்தியப்படுத்துறதுக்காக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் குறித்து மக்கள்கிட்ட என்ன சிந்தனையை தோணும் இப்போ மகாராஷ்டிராவிலங்கிறாங்க அடுத்தது பீகார்ன்றாங்க இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் திரு அண்ணாமலை வெளிப்படையாகவே தமிழ்நாட்டிலேயும் அது மாதிரி நடக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறார் அப்போ இதெல்லாம் கடந்து எப்படி இவங்களால் ஒருங்கிணைக்க முடியுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை இந்த மகாராஷ்டிரா நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதிகளில் மகாவிகாஸ் அகாடி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்பது தான் அவங்களுடைய சர்வே காட்டுது தான் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது சரத்பவார் அப்படின்ற ஒரு நபர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கும் போது அவர் எப்படி மூத்த தலைவரா பார்த்தோமோ அது போல்தான் வந்து ஒரு மண்ணின் மைந்தர் மகாராஷ்டிராவுடைய ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒன்று தேசிய அரசியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கை ஆற்றக்கூடிய ஒரு தலைவர் அவர் தான் வந்து அந்த மகாவிகாஸ் அகாடி கவர்மெண்ட் வந்து அங்க காங்கிரஸ் என்சிபி சிவசேனா மூன்று கட்சிகள் ரெண்டரை வருஷம் ஆட்சி நடத்தினாங்க அது எப்படி நடத்தணும் அப்படின்றத வழிகாட்டியவர் உத்தவ் டாக்ரே இப்போ வழிகாட்டியவர் சரத்பவார் இப்போ இதே சரத்பவார் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் அந்த லாஜர் கூட்டணி இருக்கு இல்லையா மோடிக்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான அந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடிய தேசிய அளவுல வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு அவருக்கும் உண்டு அவரும் அதை செய்ய போகிறார் அப்படின்றதுனாலதான் அவர் மீதான இந்த தாக்குதல் என்பது தற்போது நடந்திருக்கு இது ஒரு அரசியல் ரீதியான தாக்குதல் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது காரணம் என்னன்னா ஏக்நாத் சிண்டே வைத்துக்கொண்டு நாம் தேர்தல் சந்திக்க முடியாது அவரை முதலமைச்சர் முகமாக வைத்துக்கொண்டு நீங்கள் தேர்தலில் சந்திச்சீங்கன்னா அந்த தேர்தலில் படுதோல்வி அடைவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் மட்டும் இல்ல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவு என்பது ஏற்படும் அப்படின்றதுனாலதான் இந்த முடிவு அவங்க பாஜக தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்னைக்கு வந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் ஒரு முதலமைச்சர் ஸ்தானத்துல இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு அந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஷிப்பே ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு இன்னும் தேவேந்திர பட்னாவிஸ் எவ்வளவு நீங்க கீழே இறக்குவீங்கன்னு தெரியாது ஏக்நாத் சிண்டேவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தானே பகுதியை தாண்டி பெரிய அளவுக்கு மாநிலம் முழுவதும் ஒரு பெரிய செல்வாக்கு எல்லாம் கிடையாது இன்னொன்னு உங்களுக்கு வந்து அந்த வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா அந்த சுகர் பெல்ட் அப்படின்னு அந்த பகுதியில சரத்பவாருக்கும் அஜித் பவாருக்கும் தான் அந்த செல்வாக்கு இருக்கிறது சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியின் முகமாக திரு அஜித் பவார் அஜித் பவார் இருப்பாரு நீங்க அரசியல் டூ ஃபோர் ஆகலாம் இல்ல டூ பிளஸ் டூ ஜீரோ கூட ஆகலாம் சொல்ல முடியாது ஆனால் அங்க மக்கள் வந்து கோபமா இருக்காங்க இவங்க சிவசேனா சங் பரிவாருடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு அந்த அமைப்பையே இவங்க உடைச்சிட்டாங்க மகாராஷ்டிராவில் சங் பரிவார் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பாலா சாஹேப் டாக்கரே அவருடைய கட்சியே சின்ன ஆக்கிட்டாங்க உடைச்சிட்டாங்க அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு சிவசேனா இல்லைன்னா பாஜக அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அங்கே வளர்ந்துருக்காது அப்படின்றதும் வந்து வரலாறு அதையும் நீங்க மறந்துடக்கூடாது இன்னைக்கு பாஜகவுக்காக இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரங்க சொல்லுங்க மகாராஷ்டிரால பாஜகவை முன்னிறுத்தக்கூடிய தலைவர்கள் யார் பட்னாவிஸ் நீங்க இவ்வளவு அடிச்சு உள்ள முகமாக கேக்குறீங்க யாரு இருக்கா யாருமே இல்லையே நீங்க வந்து டவுன் கிரேட் பண்ணிட்டீங்களா மோடி முகத்தை வைத்துதான் அங்க தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்னா ஏக்நாத் சிந்தேவும் மோடியும் ஒன்னா போனார்னா ஓட்டு வருமா அந்த அளவுக்கு தான் வந்து அங்க நிலைமை இருக்கு அங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து கேப்டன் பேசினாரு கேப்டன் இரண்டு முறை வந்து அங்க எம்எல்ஏவா தேர்ந்தாயிருக்க தேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கலையே நேத்து என் ல இருந்து வந்து ஒன்பது பேருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கேன்